இவர்கிட்ட தான் நிறைய கேட்கணும், ஏன்னா பிரதர்ஸ்க்கு நிறைய ஃபைட் எல்லாம் வரும். அண்ணன்லாம் கூப்பிட்டதே இல்லை, டேய் வாடா போடான்னு. ஓகே, நாங்கள் எவ்வளோ சொல்லியிருக்கோம் தெரியுமா, நாங்கள் சொல்லுவோம் ஏய் அண்ணா கிட்ட போய் கேளு, டேய் அவனுக்கு ஒரு அப்பா மாதிரிடா, நீ அவனுக்கு மரியாதை கொடுத்தா ஓகே. டேய் ஷாரிக் எங்கடா இருக்கேன், அடுத்த செகண்டே இவ்வளோதான். இதெல்லாம் கம்ஸ் ஃப்ரம் வேர், பிகாஸ் ஆஃப் லவ், பிகாஸ் ஆஃப் அவர் லவ். நான் வந்து 21 வயசில் கல்யாணம் பண்ணேன், அதனால தான் ஷாரிக் கூட போய் பையன் இருக்கும். நான் வந்து 31 வயசுல தான் கல்யாணம் பண்ணுறேன். ஏய் அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ண போறேன், நீ டிசைட் பண்ணிட்டியா? சொல்லவே இல்ல. நீங்க எப்படி, நீங்க எப்படி டிசைட் பண்ணீங்களோ அதுவே. நீங்க நானோ யாரு, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? இந்த சுண்ணத் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு நாட்டு இருக்குல்ல, அது என்னது, எதுக்காக அதை பண்ணுறோம் அப்படிங்கிறத என்னுடைய கசின் இருக்கான் பிரதர் ஃபிரோசன், பாபின்னு கூப்பிடுவேன். ஸோ கடைசியில் ஒரு சம்மர் வெக்கேஷனில் பாபிக்கும் எனக்கும் ஒன்றா வச்சுட்டாங்க. அப்போ வந்து நான் பாபி கிட்டே என்னடா என்னடா இருக்கா இல்லையா அப்படின்னு, ஏ இருக்குடா டாக்டர் உங்களை போனால் இருட்டு ஒரே ஒரு வெளிச்சம். அப்புறம் வந்து ஒரு சவுண்டு மட்டும் தான் கேட்டுச்சு, ஐயோ சவுண்டெலாம் முடிஞ்சுதா இல்லை எப்படி தெரியல. எனக்கு வீட்டில் மிகப்பெரிய விழா, எல்லாரும் வருவாங்க பார்ப்பாங்க, காசு வைப்பாங்க, போவாங்க. அதுலயா காசு வைப்பாங்க? சாருமாவும் ரொம்ப குட்டி தான், சின்ன வயசுலயே பண்ணிட்டேன். அது வந்து கட்டு போட்டு கொண்டு வந்தாச்சு. ஆமா கட்டு போட்டு விட்டாங்க. இதானோடனே முடிஞ்சுதா, அப்பவும் முடிஞ்சுதா முடிஞ்சுதா தான் கேட்டது. ஆச்சுடா கண்ணா பாக்கட்டும் அப்படின்னாரு. இப்படி பிரதரு இந்தியா கிளிச் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் உதய். பொதுவாக ரம்சான் வந்தாலே நம்மளுக்கு தெரிஞ்ச முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்ங்க எல்லாருக்கிட்டே வந்து எப்போ பிரியாணி எப்போ பிரியாணின்னு கேட்போம். எனக்கு எவ்வளோ கொழுப்புனா நான் வந்து செலிபிரிட்டிஸ்கிட்டே வந்து கேட்டிருக்கேன். எனக்காக வந்து இன்னைக்கு ரம்சான் ட்ரீட் தரப்போகிற அந்த செலப்ஸ் யார் அப்படின்னு பாருங்கள். ஹாப்பி ரம்சான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அனைவருக்கும் ஈத் முபாரக் அண்ட் ஹாப்பி ரம்சான். ஈத் முபாரக், ஈத் முபாரக், ஈத் முபாரக். அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப வணக்கம் அண்ட் நன்றி ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி ஒரு ஆஸ்பிஷியஸ் டே அன்னைக்கு எங்கள் சேனலில் போ எங்கள் கூட வந்து எல்லாரையும் மீட் பண்ணி பேச ஒத்துக்கிட்டதுக்கு. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் உங்ககிட்ட பிஃபோர் ஃபுட் என்ன ஆரம்பிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக வருமா அப்படி கண்டிப்பாக வரும். ஸோ இது நீங்கள் உருவாக்குற ட்ரீட்டுங்கிறது கண்டிப்பாக வந்துடும். இட்ஸ் ஆன் த வே ஆல்ரெடி. ஆமாம் நான் தானே ட்ரீட்ன்ற, அப்புறம் நீங்க எப்படி நீங்க சொல்றீங்க ஆன் தி வே? இல்ல ஆன் தி வே தான் இருக்கும் அப்படின ஒரு தைரியத்துல அட்ஜஸ்ட். யா யூஷுவலா வந்து உதய் வந்து இப்போ போன வாரத்துலேருந்து சார் இன்டர்வியூ கொடுப்பீங்களா, ட்ரீட் கொடுப்பீங்களா அப்படின்னு இருந்தோம். நான் சொன்னேன் நான் ஊரில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரீட் தரேன்னு. பட் கரெக்டாக இந்த வாட்டி நான் ஊரில் இருந்துட்டேன். ஸோ அதனால ட்ரீட்டு உதய் யூஸ்வலாக வந்து எங்கள் வீடு இருக்கு இல்லையா, யூஸ்வலாக வீட்டில் தான் ட்ரீட் தரலான் இருந்தேன். பட் இந்த 3 layers இருக்குல்ல இந்த ரெஸ்டோ, இது வந்து ரொம்ப எனக்கு நெருங்கி நண்பரோடது. ப்ளஸ் இது ஆரம்பித்த காலத்துலேருந்தே நாங்கள் எதிர்ந்தாலும் இங்கே தான் வருவோம். ஸோ திஸ் ஹேஸ் டு பி அ செகண்ட் ஹவுஸ், இந்த 3 layers. ஹரி, இது இஸ் நேம் இஸ் ஹரி, ஹோனர் நேம் வந்து ஹரி. ஸோ அதனால தான் ஸ்பெஷல் லொக்கேஷன் எல்லாமே இங்கே தான் வருவோம். ஸோ அதனால தான் உங்கள் ஸ்பெஷலாக இங்கேயே பண்ணிக்கலாம் அப்படின்னா. சூப்பர். அண்ட் எல்லாருமே சூப்பராக வந்திருக்கீங்க. ஆனால் எனக்கு உங்கள் காஸ்ட்யூம் வந்து பயங்கரமாக பிடிச்சிருக்கு சார். தேங்க்யூ. நைஸ். அந்த ட்ரெடிஷனல் இதுலேயே வந்துட்டீங்க. யா பத்தான் பட்டானா வந்திருக்கேன், பட்டான். மேம் நீங்கள் பயங்கரமாக குக் பண்ணுவீங்களா கேள்விப்பட்டோம். பிரியாணி பிரியாணி பண்ணுவேங்க. என்ன தெரியுமா, நான் வந்து இந்த மசாலா போடுறதெல்லாம் வந்து என் சின்னவனுக்கு பிடிக்காது, அதனாலே அவனுக்காகவே நான் வந்து பண்ணுறது நிப்பாட்டிட்டேன். போடா உனக்கு பிரியாணி கிடையாது, ஒன்றும் கிடையாது போ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து நான் வந்து பிரியாணி பண்ணுறதில்ல, பட் பண்ணுவேன். அவரை பற்றி சொல்லுங்கள், ஏன் அவர் வரல, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு சார்? அவர் வந்து பல கேள்விகள் பல ஐடியாக்கள் அப்படிலாம் வச்சுருவாங்கல்ல. ஓகே ஓகே. அவர் கூட சின்ன ஒரு மேட்டர் சொல்கிறேன், ஒரு பேர்லாம் சொல்லலை, ஒரு பெரிய ஒரு கன்சர்ன் வந்து அவர் நடிச்சு கூப்பிட்றாரு. ஓகே, நடிச்சு கூப்பிட்றேன்னா போய் நடுற அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் படத்தோட இதெல்லாம் அமைச்சு அதே மாதிரி இருப்பாங்க, அந்த அந்த ஹீரோ மாதிரியே இருப்பான். ஸோ ஆடிஷன் கொடுத்துட்டான், வீடியோலாம் அமைச்சிட்டாங்க, பர்ஃபெக்ட் அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் கூப்பிட்டு போகிறோம், ஆடிஷன் கூப்பிட்டு போகிறோம். கூப்பிட்டு போய் வாசலில் விட்டுட்டு நான் மாதிரி செஞ்சேன், நம்ம உள்ளே போக வேண்டாம், நம்ம இங்கே நிற்போம் அங்கே பண்ணிட்டு. டேரக்டர் வெரி நேம்ஃபுல் டேரக்டர் தான், ரொம்ப பேர் வாங்கின டேரக்டர். ரெண்டு பேரும் உள்ளே போனாங்க, வெளில உட்காந்தோம், கட் பண்ணால் கதவு அப்படி ஓப்பன் ஆகுது, ரெண்டு பேரும் கை கொடுக்குறாங்க. ஆனால் நான் வந்து மனசில் ஐபர்ரா கை கொடுத்தாரு நல்லா இருக்கிற அப்படின்னு டேரக்டர்கிட்ட பேசிட்டு, ரைட் சார் அல் காலி சார், டேரக்டர் வந்து சிரிச்சுட்டே சொன்னார். ரைட், நானும் சிரிச்சுட்டு சொன்னார், ஓகே அடிச்சு போட்டு காரில் ஏறிட்டோம். காரில் ஏறி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி வண்டி போய் என்னடா கேட்டாருன்னு, நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ பெரிய டேரக்டர் ஏண்டா அப்படின்னா, என்னடா எப்படா சொன்னேன், இல்லை எல்லாத்தையும் ஆடிஷன் பண்ணேன் கரெல்லாம் கரெக்டாக பண்ண கரெக்டாக பண்ணேன். அவர் வெரி குட்னாரு, ஓகே வெரி குட்னாரு. அப்புறம் உங்களுக்கு நடிக்க எப்படி இன்ட்ரெஸ்ட்னு கேட்டார், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டாரு சார். ஆடிஷன்லாம் முடிச்சுட்டு இதை சொல்லியிருக்கேன். ஆமாம்,
அந்த ரெஸ்டாரண்ட்ல போய் பிரியாணி சாப்பிடுறது எனக்கு இஷ்டம் இல்ல, அதனால நான் இங்க வரமாட்டேன். அதாவது அவன் சம்மர்த்துக்குன்னு ஒரு ஒரு இது வச்சுப்பான். ஓகே, நான் இதுதான் செய்வேன் அதுதான் செய்வேன்னு அதை டிசைட் பண்ணிப்பான். ஓகே, அதுக்கு மேல நாங்க ஏதாவது டிசைட் பண்ணணும், அதுக்கு நோன் தான் ஆன்சர் என்னைக்குமே. ஸோ ரொம்ப அபூர்வம் எஸ் அப்படின்னு சொல்லி வர்றதெல்லாம். இன்னைக்கு நேத்து நைட்டு வரைக்கும் சொன்னான். சின்ன வயசு இருக்கு. எல்லாருக்கும் ஈத் முபாரக். நல்லா பிரியாணி ஆரோக்கியமாக சாப்பிட்டுட்டு, நல்லா ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்டு, நல்லா மத்தியானம் தூங்கிட்டு, திருப்பியும் ஈவினிங் எழுந்துட்டு நீங்கள் பிரியாணியை சாப்பிட்டு அன்னைக்கு நைட்டு நல்ல மட்டையாக தூங்கிட்டு காத்தால எழுந்துக்க முடியாத அளவுக்கு ஆகிடும். பிரியாணி சாப்பிட்டாலே ரொம்ப ஃபுல்லாகிடும்ல. எனிவே, நைஸ். ஸோ ரம்ஜான் அப்படின்னோடனே எங்கள் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தெரியாத விஷயம் வந்து அவங்க நோம்பு இருப்பாங்க, இஃப்தார் ஃபுட்டு இந்த மாதிரி லைனான டவுட்ஸ் எல்லாம் இருக்குது சார். ஃபஸ்ட்டு இந்த நோம்புலேருந்து ஆரம்பிப்போம். ஃபாஸ்டிங் வந்து எந்த டைம்லேருந்து எந்த டைம் வந்து இருப்பீங்க? எல்லாரும் கம்பல்சரி இருந்தே ஆகணுமா சார்? சன்ரைஸ், பிஃபோர் சன்ரைஸ் அண்ட் சன்செட். ஓகே, ஓகே, இதான் ஃபாஸ்டிங் டைம். ஃபஸ்ட் ஃபாஸ்டிங் டைமிங் ப்ளஸ் சரி. இது வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து இப்போ எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கள் அம்மாவுக்கு மாத்திரை சாப்பிட்டே ஆகணும், மெடிசன் எடுக்கணும். ஸோ மெடிசன் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ அந்த டைமில் அவங்களால இருக்க முடியாது. ஸோ அப்படி தான் அது. ஸோ உடம்பு சரியாதவங்க, ஸோ பர்டிகுலர் ரீசன்ஸ் இருக்கவங்க எடுக்க வேண்டாம். ஓகே, ப்ளஸ் தென் த அதர் ஃபேமிலி மெம்பர்ஸ். இப்போது என்ன கேட்டிங்கன்னா 365 days நான் ஃபாஸ்டிங் தான். நான் சாப்பிட்ற ஃபுட்டும் ஓகே சேம். இட் மேக்ஸ் இது ஃபாஸ்டிங்கிறது ஒரு லைஃப்பில் ஒரு டிசிப்ளின். அது எல்லா எல்லாத்துலேயும் இருக்குது. கிறிஸ்டின்லேயும் ஃபாஸ்டிங் இருக்குது, ஹிந்துலேயும் ஃபாஸ்டிங் இருக்குது. ஃபாஸ்டிங் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் ஆகும் அவ்வளோதான் தவிர, மற்றபடி எல்லாமே சேர்த்தி. ஸோ இன்னொரு டவுட் என்னென்னா, இப்போது எங்கள் நாங்கள் ஹிந்துஸ்லாம் வந்து கேட்டிங்கன்னா ஏத்திஸ்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. மற்ற ரிலீஜன்லேயும் ஏத்திஸ்ட் இருப்பாங்களா? அவங்க வந்துட்டு இந்த ஃபாஸ்டிங் வந்து ஏத்திஸ்டமால அவங்க ஃபாலோ பண்ணாமல் இருப்பாங்களா, இல்லை அது அவங்களோட விஷ் தானா? என்ன கேட்டாங்க? நான் என்னோட ஒப்பீனியன் தான். இல்லை அப்படி ஒரு டவுட் இருந்தால் அவங்க அவங்க விஷ். அது அவங்க கிட்டே போய் கேட்கணும். இது அவங்க விஷ். இல்லை சார், யாரோ பார்த்துருப்பார்ல. இட்ஸ் தேர் விஷ். ஓகே, அவங்க அவங்க விஷ் தான் எல்லாமே. நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. சரி, ஒரு விஷயம் பண்ணும்போது மனசால செய்யணும், ஒன்று இஷ்டப்பட்டு செய்யணும், கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது. ஸோ இட்ஸ் தேர் பர்சனல் இஷ்யூ. இஷ்டப்பட்டு யார் நம்ம கிட்ட சொல்லி, இப்போ ஃபேமிலியிலே வந்து நம்ம வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தர் பண்ண வைக்கிறது வந்து தப்பு. ஓகே, மேட்டர் ஆஃப் எனி திங். கரெக்ட. இந்த நோம்புன்னு கிடையாது, இந்த ஃபாஸ்டிங் கிடையாது. எனி திங் ஒரு ஆள் ஃபோர்ஸ் பண்ணி, என் ஷாரிக்கு ஃபோர்ஸ் பண்ண எதுவுமே நான் பண்ண வைக்க முடியாது. ஸோ தட் டசன்ட் ஒர்க். ஸோ அது அவங்க அவங்க இண்டிவிஜுவல் தான். ஓகே, இன்னொன்று நான் சொல்கிறேன். நான் கல்யாணம் ஆன புதுசில் எவ்ரி திங் வாஸ் நியூ டு மீ. ஓகே, பீங் ஹிந்து ஃபேமிலி, பார்ன் அண்ட் ப்ராட் அப் ஃபுல்லாகவே அந்த ஒரு பிராமின் ஹிந்து அந்த கலாச்சாரத்திலேயே வளர்ந்த ஒரு ஆள். பட் நான் படித்தது வந்து கிறிஸ்டியன் ஸ்கூல். ஸோ நான் வந்து பொட்டு வைக்க மாட்டேன், கமல் போட மாட்டேன், அது என்னமோ எனக்கு சின்ன வயசுலேருந்து பழகி போச்சு.
ஓகே ஸோ எனக்கு வந்து அப்போது ரிலீஜன் வந்து லைக் இது இப்படி தான் அது அப்படி தான் எனக்கு தெரியாது சின்ன வயசு. ஸோ எனக்கு அப்போ வந்து நோன்பு ஃபஸ்ட் அந்த கல்யாணம் ஆன புதுசில் நோன்பு இருந்துச்சு. அந்த செட் ஃபாஸ்டிங் வைக்கணும் அப்படின்னா ஐ வாஸ் சோ எக்ஸைட்டட். ஓகே எல்லா நோன்பும் இருந்தேன் நான். ஸோ சம்திங் இஸ் நியூ அண்ட் அந்த கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறது அது பண்ணேன் அண்ட் எல்லா நோன்பும் இருந்தேன் எக்ஸப்ட் ஒரு த்ரீ வைக்க முடியல. பட் ஸோ தே வாஸ் சோ ஹாப்பி. ஆக்சுவலி என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லை ஊரில் அவங்க எல்லாரும் என்னை ஏற்றுக்கிட்டாங்கல்ல அந்த ஒரே காரணத்தினால எங்க வீட்டு பொண்ணுடா அப்படின்ட்டு. சோ இதெல்லாம் கம்ஸ் ஃப்ரம் வேர் பிகாஸ் ஆஃப் லவ் பிகாஸ் ஆஃப் அவர் லவ். எஸ் இவரோட லவ்னால தான் நான் அதை எடுத்தேன் வேற தெரியாத விஷயம் வந்து லவ் தான் ஒன்னு செய்ய வைக்கும். இப்போ நான் வந்து எங்க லவ் சொன்னோம் பட் பொதுவாகவே லவ் இருக்கு இல்லையா. இப்போ நான் யூ கேன் லவ் மீ ஐ கேன் லவ் யூ அந்த லவ் தான் வந்து அது நம்மளை ஓகே. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் பிரதரா நான் லவ் பண்ணி சொல்லும்போது உங்களுக்கு அதை கேட்க தோணும் இல்லையா. தட் இஸ் வாட் இட் இஸ் பேசிக் ஓகே. நான் பிளான் நியூ பிளான் பண்றியா? நான் அந்த மாதிரி ஒரு பிளான்ல இறங்கலாம்னு இருக்கேன். எப்படி பா? ஓகே என்ன மாதிரி ப்ரோ? யாரையாவது லவ் பிளான் நல்ல லவ் ஆல்ரெடி டார்கெட் ஷாரிக் போடலாம் கேட்டுக்கோ. அதான் தம்ப்நெயில் ஷாரிக் தன்னுடைய லவ்வை ஓபன் செய்கிறார் அப்படினு நான் கிட்ட சொல்லவே இல்லங்க. அது டைம் வரும்போது கரெக்டா இல்ல. அப்பா பக்கத்துல உட்கார்ந்து ஒரு பயம் சார் நோட் பண்ணிருக்கீங்களா? வீட்ல பயங்கர ஸ்ட்ரிக்டா இருந்தா அந்த வீட்ல வந்து லவ் பண்ணுவாங்க. வீட்ல வந்து ஃப்ரீயா விட்டுட்டா அவங்க லவ்வே பண்ண மாட்டாங்க. இன்னும் கல்யாணமே பண்ணலங்க. என் பையன் கிட்ட கேட்டு இருக்கேன் எப்போ கல்யாணம் பண்ணுறேன். நான் வந்து 21 வயசில் கல்யாணம் பண்ணேன். அதனால தான் ஷாரிக் எனக்கு கூட பெரிய பையன் இருப்போம். ஓகே நான் வந்து 31 வயசில் தான் கல்யாணம் பண்ணுறேன். ஷாரிக் வயசில் எனக்கு ஷாரிக் கையில் அடுத்த வருஷம் நீங்க எப்படி டிசைட் பண்ணீங்களா? தெரிஞ்சுக்கிறோமா? எப்பயுமே வந்துட்டு பாக்குறோம் அதை பத்தி பேசலாமா நம்மளும் யோசிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் இந்த சுண்ணத் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்குல்ல. அதை வந்து சொன்னா சில பேர் வந்துட்டு இல்ல அதை பத்தி பேசக்கூடாது கரெக்டா என்னடா அது அப்படின்னுவாங்க. இப்ப கூட கேட்கலாம் என்னடா சாப்பிடும் இந்த கொஸ்டின் கேட்கறானே அப்படின்னு. ஸோ அதை வந்துட்டு அதை பத்தி ஒரு டீட்டெயிலா அது என்னது எதுக்காக அதை பண்றோம் அப்படிங்கிறத அண்ட் உங்களோட மெமரிஸ் இருக்கும்ல சார் அந்த டைம்ல. பேசிக்கலி ஃபார் ஹெல்தி இதுதான். ஓகே இட்ஸ் ஹைஜீன் வெரி ஹைஜீன் ரொம்ப ஹைஜீனுங்க. அது வந்து டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்றாங்க இப்போ யூனோ. அது வந்து நீங்கள் சர்க்கம்சேஷன் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறது ஃபார் மேல் இஸ் நெசசரி அப்படின்றது எல்லா டாக்டர்ஸுமே இப்போது எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. அண்டு பட் முஸ்லிம்ஸில் வந்து ஹீ மஸ்ட் பி நோயிங் பெட்டர் தென் அதே தான் வேற நோயிங் பெட்டர் தென். ஆமாம் நீங்கள் சொல்லி முடிச்சிட்டிங்க ஆன்சரை. சரி நம்ம அவரோட மெமரிக்கு போயிடலாம் சார். உங்களோட சின்ன வயசில் அந்த சின்ன வயசில் வந்து பயங்கர அட்டகாசம் எனக்கு. இது எங்கள் வீட்டு பெரியவங்களை இருக்காங்கல்ல பயமுறுத்துரு சும்மா எனக்கு 10 வயசு ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ரொம்ப சின்னதில் பண்ணிடுவாங்க தெரியாத வயசில். ஸோ யூ நாட் நோ எனக்கு வந்து நான் வந்து தள்ளி போட்டு வேண்டாம் வேண்டாம் எல்லா சம்மர் வெகேஷனும் இன்னைக்கு இந்த சம்மர் வெகேஷன் உங்கள் கல்யாணம்டா சுமத்து கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு என்னுடைய கசின் இருக்கான் பிரதர் ஃபிரோஸ்னு பாபின்னு கூப்பிடுவேன். ஸோ கடைசியில் ஒரு சம்மர் வெக்கேஷனில் பாபிக்கும் எனக்கும் ஒன்றா வச்சுட்டாங்க நான் வர்றதுக்கு சம்மர் ஹாலிடேஸ் போகிறதுக்கு முன்னாடி பாபி இது முடிஞ்சு போச்சு. ஓகே பாபி இது முடிஞ்சு போச்சு. அப்போ வந்து நான் பாபி கிட்டே என்னடா இருக்கா இல்லையா அப்படின்னு. ஹே இருக்குடா இருக்கா இல்லையான்னு கேட்டீங்களா? எங்களுக்கு தெரியாது இல்லை பயம் இல்லை எங்களுக்கு எங்களுக்கு பயம் பயங்கர பயம் இல்லை. ஸோ எங்கள் அப்பா இருக்காங்கள எங்கள் அப்பாவுக்கு வந்து 7 தம்பிங்க 3 தங்கச்சிங்க எங்கள் அப்பாவுக்கு. ஓகே எங்கள் அம்மாவுக்கு வந்து 7 அக்காங்க 3 இல்லை ஃபேமிலி அத்தா பாட்டிக்கு. ஓகே ஸோ இது இவங்கெல்லாம் ரிலேஷன் இங்கே எல்லாமே ஒன்று ரிலேஷன். ஓகே இன்டர்கேஸ் மேரேஜ் எல்லாருமே சரி இன்டர்கேஸ் அதுவும் தப்பு
ஃபேமிலிக்குள்ள மேரேஜ். தம்பி நான் விழுந்து விழுந்து சிரிப்பேன், நீ இங்க இருக்க நான் உன்னை அடிச்சு அடிச்சு சிரிப்பேன் சொல்லிட்டு இருந்தேன். ஃபேமிலி மேம் ஓகே. சோ வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலி ஓகே. அம்மா சைடு அப்பா சைடும் ஒரே இதனால என்னோட எல்லா அங்கிள்ஸும் அப்பாவோட தம்பிங்க எல்லாருமே வந்து பயங்கர ஃபன் டைப். எல்லாருமே ஹெவி ஃபன் டைப். அவங்க எல்லாருமே ஃபன் டைப். இது இது சொல்லியே பயமுறுத்துறது ஓகே. வெட்டிடுவாங்க வெட்டிடுவாங்க. ஸோ இது நடந்துருச்சு. மொட்டையாக அதை வெட்டிடுவாங்க வெட்டிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. சும்மா ஓகே. என்னென்னா நான் வந்து எங்கள் என்டையர் ஃபேமிலி அந்த ஃபஸ்ட் கிராண்ட் சன் ஓகே ஓகே. ஸோ யாரும் கூட இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேமிலியிலே கிராண்ட் சனுக்கு அடுத்து இது வந்து ஷாரிக்கு தமிழில். ஸோ எனக்கும் ஷாரிக்கு கொஞ்சம் இது செல்லம் ஜாஸ்தி எத்தகுதிலையும் குடும்பத்துலேயும். ஸோ இதுக்காக என்ன வந்து இப்படி பண்ணிடுது அப்படின்னு கடைசியில் அந்த நாள் வந்துருச்சு. ஓகே நான் வந்தோடனே ஊருக்கு வந்தோடனே எங்கிட்ட போய் என்னடாண்ணா ஏ ஒன்றும் இல்லைடா அப்படின்னா. அப்போ நான் அடுத்து கேட்டேன் எப்படா சுசு போயிருந்தேன். ஏ அப்படி போக வேண்டியதாண்டா பாபி சொல்கிறான். ஸோ இப்போ வந்து என்னாச்சுன்னா என்னை வந்து கூட்டிகிட்டு போனோம். கூட்டிகிட்டு போகிறது எங்கே இருக்க அப்பாவோட தம்பி இருக்கார் ஷாஜின்னு பேர். ஸோ அது பேர் நான் வந்து ஷாஜியங்களும் கூப்பிடேன் ஷாஜியங்களும் கூப்பிடேன். ஸோ என்ன இவரை நான் விளையாட்டு காமிச்சிட்டு நம்ம இன்றைக்கி வித்தியாசமாக போவோமா அப்படின்னு சொல்லிட்டு அதை என்னோடய 10 வயசில் போவோன்னு இப்போ வந்து என்னை சைக்கிள் ரிக்ஷாவில் ஏற்றிட்டு அப்படியே கொண்டு போகிறாங்க. சைக்கிள் ரிக்ஷாவில் ஏற்றிக்கிட்டு அப்படியே கொண்டு போகிறாங்க. நான் அப்படியே சைக்கிள் ரிக்ஷாவில் போகிறேன். இந்த பாபி வரலை வீட்லேயே உட்காண்டான் வீட்லேயே உட்காண்டான். சைக்கிள் ரிக்ஷாவில் போய் நான் ஹாஸ்பிட்டல் இறங்குறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா ஹாஸ்பிட்டல் இல்லை வீட்டிலே வந்து பண்ணுவாங்க அப்படின்னு பயங்கர இது. நான் பயங்கரமாக அழுது புலம்பு இடம் பிடிச்சி நான் அழுத பார்த்துட்டு பாட்டியம்மா இருக்காங்கல்ல என் பாட்டியம்மா பாட்டியம்மா அவனுக்கு வீட்டில் பண்ண வேண்டாம் ஹாஸ்பிட்டல் பண்ணுங்க அவனுக்கு வீட்டில் பண்ண வேண்டாம் அப்படின்னு பயங்கருது ஓகே. ஸோ எனக்கு அது ஒரு பெரிய கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு. சரி ஓகே இது என்ன எனக்கு பயமாக இருக்கும். தலைவர் வருவார் முஸ்லீம் வருவார் எல்லோரும் சுற்றி நிற்பாங்க இப்படி கட்டுவாங்க. அப்புறம் அது இன்னமும் லைஃபாக அப்படியே அது கண்ணுக்கு முன்னாடி இருக்கா அதெல்லாம் ரொம்ப இது ஃபங்க்ஷன் மாதிரி பெயிண்டெல்லாம் அடிச்சு பெரிய ஃபங்க்ஷன் தாங்க. அக்கம் பக்கம் இக்கம் பக்கம் ஃபங்க்ஷன் வரும் பாரு பெண்ணு எங்களுக்கு காது குத்து ஃபங்க்ஷன் மாதிரி. ஆமாம் ஓகேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போய் இந்த ரிக்ஷாவில் இறங்கி என்னோட தூக்கி வச்சுக்கிட்டாரு அந்த அங்கிள். என்ன பார்த்தா மொத்த ஃபேமிலி இறங்கின ஹாஸ்பிட்டல் யார் வெட்டுற அங்கிளா இல்லை டாக்டர் தான் மொத்த ஃபேமிலி ஹாஸ்பிட்டல் இருக்கு. அன்னைக்கு பார்த்தேன் எல்லாரும் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க ஏதோ பெருசாக பசிய போகிறாங்க என்னென்ன. அப்பயே நான் அப்படியே வலிய ஆரம்பிச்சிட்டேன். எது இப்படி போக ஆரம்பிச்சிட்டாரு கை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் அப்படியே நல்லா ஆரம்பிச்சிட்டேன் ஆரம்பிச்சிட்டேன். டகடகான தள்ளி மொத்த அங்கிளும் மொத்தமாக சேர்த்து ரூமில் டாக்டர் ரூமில் போயிட்டாங்க. டாக்டர் ரூமில் போனால் இருட்டு ஒரே ஒரு வெளிச்சம் வெளிச்சம். அப்புறம் வந்து ஒரு சவுண்டு மட்டும் தான் கேட்டுச்சு ஐயோ பயங்கர சவுண்டு. இந்த சவுண்டெலாம் முடிஞ்சுதான் இல்லை எப்படி தெரியல எனக்கு ஓகே. அந்த ஃபீலே பெருசாக இல்லை. இந்த பயங்கரமாக கத்திட்டேன் கத்து 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 பயங்கர கத்து. டாக்டர் சிரிக்கிறாங்க அங்கிள் வந்து ரெண்டு கையும் பிடிச்சிக்கிறாங்க சிரிக்கிறாங்க. முடிஞ்சிருச்சு முடிஞ்சு திருப்பியும் அதே வேஷ் வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு தூக்கி பிடிச்சி திருப்பி அதே அதே ரிக்ஷாவில் பொல்லாம் 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 இவங்கெல்லாம் கார் எடுத்துகிட்டு ஓடுறாங்க. அந்த ஊருக்கே தெரியும் எனக்கு நடந்து போச்சுன்னு. எல்லாரும் வந்து ரியாஸ் தம்பி முடிஞ்சுதா முடிஞ்சுதா தம்பி வீட்டில் படுக்க வச்சாங்க. வீட்டில் படுக்க வச்சா வீட்டில் மிகப்பெரிய விழா. எல்லாரும் வருவாங்க பார்ப்பாங்க காசு வைப்பாங்க போவாங்க. அதுலேயே காசு வைப்பாங்க கையில் காசு வைப்பாங்க கையில் காசு வைப்பாங்க. சீரியஸ்லி பார்ப்பாங்க பார்த்துட்டு காசு வைப்பாங்க ரிச்சல் பார்ப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரசன் பிரசன்னா கிடைக்கும். அது ஒண்டி தான் வந்து ஒரு இது ஒரே மஜாதான் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு வழியே தெரியாதெல்லாம் சொல்லிட்டேன்.
அப்படின்னு சொல்லி இது கொடுத்தாச்சு, அனஸ்தீஷியா கொடுத்தாச்சு, பண்ணியாச்சு, முடிஞ்சது. அதுதான் எங்களுக்கெல்லாம் அனஸ்தீஷியெல்லாம் இருக்கு, கிளாரிஃபிகேஷன் ஆஃப் இது வந்து நாங்கள் ஒரு ஜாலியாக சொன்னோம், இது நத்திங் டு யாருக்கு யாருக்கும் புண்படுத்தல, ஜஸ்ட் ஜாலியாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஜாலியாக பகிர்ந்துக்கிட்டோம். பட் இட்ஸ் வெரி ஹெல்த்தி, வெரி ஹைஜீன், ப்ளீஸ் குழந்தைங்களை செய்யுங்க, இட்ஸ் வெரி குட், இட்ஸ் வெரி வெரி குட், கீப் தெம் சேஃப் ஃப்ரம் ஆல் தி இன்ஃபெக்ஷன்ஸ், அதுலேருந்து எல்லாமே ரொம்ப நல்லது. சூப்பர் அப்பா முடிஞ்சது.